கட்டத்தில் நான் ஒரு கட்டுரை வாசனேன். அதில் பெரும்பாலான விருதுகள் பெறப்படுகிறது. ஜோடி குரூஸுக்கு சமீபத்தில் கிடைத்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கிடைத்தது. பெறப்பட்டதுக்கு கிடைத்ததுக்கு வித்தியாசம் நீங்கள் அறிவீர்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, திங்களை பார்த்து நாய் குறைத்தது. யார் வேணாலும் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், யார் வேணாலும் யாரை அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை யாருமே பறிக்க முடியாது. அவர் அவருடைய கருத்தை சொன்னார், யாரும் அதுக்கு அப்போசிஷன் பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சில குறிப்பிட்ட சித்தாந்தம் உள்ள எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்துட்டு அவரை கார்னர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து செல்லுபடியாக அது சரக்கு. பிகாஸ் ஜோடி குரூஸ் அவர்கள் வந்து தன்னுடைய சமூகத்தை நோக்கி ஆத்மார்த்தமாக எழுதிய எழுத்துக்கள் தான் அவர்கள். இவை வந்து பட்டத்துக்காகவோ அல்லது விருதுக்காகவோ எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்ல. இது வந்து அவருடைய மனதில் உள் மனதில் இருந்து வெளிப்பட்ட பதிவுகள். அவர் இந்த பதக்கங்களுக்காக எழுதுவதுக்கு அந்ததுக்கே அவர் வரல. இட் இஸ் பியூர்லி ஃபார் ஹிஸ் ஓன் இமோஷனல் அவுட்லெட் அண்ட் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் ஹிஸ் ஓன் கம்யூனிட்டி. அப்புறம் இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் அவருடைய நிலைப்பாடு அவர் தெளிவாக சொல்கிறார். சில பேர் வேறு ஏதாவது சித்தாந்தம் வச்சுட்டு வேறு ஏதாவது விஷயங்களை சொல்லுவாங்க, வெளிப்படையான ஒரு இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஏதாவது விஷயத்தை சொல்கிறதுக்குள்ள இது அப்படி இல்லை. தெளிவாக நான் ஸ்பஷ்ட் இது என்னுடைய நிலைப்பாடுங்கிறத வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் ஜோடி கிருஷ்ணன் வெளிவந்திருக்கு, சந்தோஷமான விஷயம். முற்போக்கு எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேகர் பிற்போக்கு சித்தாந்தத்தை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க முற்போக்கு எழுத்தாளர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த முற்போக்கு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு நான் பர்சனலாக சென்றிருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை முறை, பொருளாதார நிலை இவைகளெல்லாம் மிகவும் மிகவும் பிற்படுத்த பின்தங்கி தான் இருக்கிறது. அவன் முற்போக்கு சிந்தனை என்று சொல்வது வீணான பிதற்றல் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவங்க தன்னை முற்போக்கு என்று தன்னை ப்ராஜெக்ட் பண்ணிக்கொண்டு இவரை பிற்போக்கு என்று சொல்வதற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி திங்களை பார்த்து நாய் குறைத்திட்டு தான் சொல்ல வேண்டும். இவர்கள் செல்ஃப் கிளைம்டு முற்போக்கு வந்து நாட் அக்செப்டபிள். தமிழ்நாட்டு கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவங்க கையில் இன்னைக்கு கச்சத்தீவுல இருந்து ஆரம்பித்து மண் அகழ்வு, பல்வேறு விதமான ஆலை கழிவு டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அணு உலை, இது மாதிரிப்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட இன்றைக்கி கையில் இருந்துட்டு இருக்கு. இதில் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை எடுக்கணும், சில விஷயங்களை மறுக்கணும். அப்போ இதை அவங்கள ஒரு சரியான புரிதலோடு செயல்படக்கூடிய ஒரு ஒரு கட்சிக்கு தான் இவங்களுடைய ஓட்டு போடணும். கடந்த 10 வருடங்களாக ஒரு சுமார் ஒரு 700 மீனவர்கள் வந்து நடுக்கல்ல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பல்வேறு விதமான மீன்பிடி உபகரணங்கள் அசேதப்படுத்தப்பட்டது. எந்த அரசும் தீர்க்கமான ஒரு பார்வையை பார்க்கவில்லை. ஏதோ நமது இவ்வளோ அருகாமையில் இருக்க நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய ஒரே மொழி பேசக்கூடிய சக மீனவர்கள் கூட இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு சூழல் இருந்தும் அது எந்த விதமான சுமூக தீர்ப்போ அல்லது தீர்வுக்கான எந்த முயற்சியோ எந்த அரசும் மேற்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் நம்மளுக்கு இவ்வளவு எதிரி நாடாக கருதப்படுற பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற குஜராத் இருந்து அங்கே எந்த விதமான பிரச்சனையுமே அங்கே இல்லை. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மீன் பிடிக்கிறோம் ஒரு 5000 பேர் கிட்ட சவுதியில் வேலை செய்கிறாங்க. அவங்க கேரளாவில் மீன் பிடிக்கிறாங்க. இன்னும் பலர் குஜராத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மீன்பிடித்த அங்குள்ள மீன்பிடித்தவர்கள் இங்கேருந்து போய் மைக்ரேட் ஆகி குஜராத்தில் போய் மீன் பிடித்தவங்க திரும்ப வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஷேர் பண்ண விஷயம் வந்து அதிர்ச்சியான என்ன விஷயம்னா அங்கே உள்ள மீனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்புகள் ஃப்ரீசிங் பிளான், இதே மாதிரிப்பட்ட ஜெட்டிஸ், நம்பர் ஆஃப் ஜெட்டிஸ், ஃப்ரீசிங் பிளான், இதே மாதிரிப்பட்ட மீன்பிடி கட்டமைப்புகள் வந்து மிகவும் நல்லா இருக்கிறதுங்கிறது இங்கே உள்ள பதிவு. அப்படின்னா அங்கே உள்ள மீனவர்களை அந்த அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்துருக்கிறார்கள் என்று தான் பொருள் கொள்ள வேண்டும். அது இங்கே உள்ள குஜராத், ஏன்னா குஜராத் வந்து இந்தியாவிலே அதிகமான கோஸ்டல் கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்டேட். அங்கே இந்தந்த கட்டமைப்புனால தான் அங்கே இவ்வளோ கட்டமைப்பு வசதி இருக்கிறனால தான் இங்கே உள்ள மீனவன் அங்கே போய் மீன் பிடிக்கும். அல்ல, அவன் இங்கேயும் பிடிச்சிருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஊரில் ஒரு முதல்வராக இருந்தவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சார். மிகவும் நன்றி.